இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக கடந்த ஆண்டு பல்வேறு தொடரில் பங்கேற்காமல் இருந்தார். மேலும் ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடங்குவதற்கு முன்பு அந்த தொடரிலிருந்து விலகினார். அதன் பிறகு பெங்களூருவில் முகாமிட்டு பயிற்சியை பும்ரா அவர்கள் தொடங்கினார். ஜனவரி மாதம் நடைபெற்ற இலங்கை தொடரில் பும்ரா பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போதும் பும்ராவிற்கு முதுகுவலியில் ஏற்பட்டதால் அந்த தொடரிலிருந்தும் கடைசி நிமிடத்தில் விலகினார். பும்ராவை சரியாக கையாளாமல் முந்தைய தேர்வுக்குழு அவசரம் காட்டியதாக புகார்களும் எழுந்தது. இதன் காரணமாக பல்வேறு கிரிக்கெட் போட்டிகளில் பும்ரா அவர்கள் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில்தான் பும்ரா மீது ரசிகர்கள் கடும் விமர்சனங்களை வைக்க தொடங்கிவிட்டனர். அதாவது, இந்திய அணிக்காக விளையாடும் போது பும்ரா அவர்கள் காயம் என்று சொல்லி அமர்ந்து விடுவதாகவும், மும்பை அணிக்காக மட்டும் விளையாடுவதாகவும் ரசிகர்கள் புகார்களை தெரிவித்தனர். இது தொடர்பாக பல்வேறு மீம்ஸ்களும் வெளிவந்தது. இந்த நிலையில்தான் பும்ரா அவர்கள் மார்ச் 31 தொடங்கும் ஐபிஎல் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. பும்ராவின் காயம் நினைத்ததை விட அதிகமாக இருப்பதால் அவர் ஐபிஎல் தொடரில் விளையாட பிசிசிஐயின் மருத்துவக்குழு அனுமதி வழங்கவில்லை. மேலும் பும்ரா அவர்கள் ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் காட்டவில்லை. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதி போட்டிக்காக நேரடியாக விளையாட பும்ரா அவர்கள் திட்டமிட்டு இருந்தார். ஆனால் தற்போது வெளியான தகவலின்படி பும்ரா அவர்கள் இங்கிலாந்தில் June 7 நடைபெறவுள்ள ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலும் விளையாட மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. பும்ரா அவர்கள் காயம் குணமடைய மேலும் சில காலம் என்பதால் அவர் நேரடியாக September நடைபெறும் ஆசிய கோப்பை ஒருநாள் தொடரில் தான் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பும்ரா விளையாட மாட்டார் என்ற தகவல் மும்பை ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதற்கு காரணம், பும்ராவை நம்பி பல பிளான்களை மும்பை அணி போட்டியிருந்தது. அதே போல பும்ராவும் வேகப்பந்து வீச்சாளர் ஆர்ச்சரும் இணைந்து கலக்குவார்கள் என்று ரசிகர்கள் நம்பியிருந்தனர். கடந்த ஆண்டு ஆர்ச்சர் அவர்கள் காயம் காரணமாக விளையாடாத நிலையில் இந்த ஆண்டு பும்ரா அவர்கள் அணியில் இடம்பெற மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது பும்ரா மீது தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருவதால் தற்போது அந்த விமர்சனம் குறித்து தக்க பதிலடியை கொடுத்துள்ளார். அவரின் பதிலடி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதாவது முதுகு பகுதியில் மிகுந்த வலி ஏற்பட்டதால் தான் நான் ஓய்வு எடுத்தேன். ஆனால் அதனை கூட புரிந்து கொள்ளாமல் இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை என் மீது வைத்து வருகிறார்கள். இதனால் இனி கிரிக்கெட்டை விளையாட மாட்டேன் என்றும் ஓய்வை அறிவிப்பது போல பும்ராவின் பதிவானது இருந்தது.